வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் தீவல் ரெசிபியாக ஒரு பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பஜ்ஜி வந்து நான் சொல்லியிருக்க டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணி பாருங்கள். பஜ்ஜி வந்து நல்லா புசு புசுன்னு சூப்பராகவும் இருக்கும், ஆறி போனாலும் உங்களுக்கு வந்து அமுங்காது, நல்லா அப்படியே இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு, அதாவது மெஷரிங் கப்பில் வந்து இது முக்கால் கப் வரும். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். புளிக்காத இட்லி மாவா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, மாவில் உப்பு இருக்கும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கெட்டியாக பசைஞ்சுக்கலாம். நல்லா கெட்டியாக பசைஞ்சுக்கலாம், அதாவது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் பசைஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்க்காம நீங்கள் கச்சி சுட்டிங்கனாலும் நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நீங்கள் வந்து ஒரு விரல் வந்து விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே அப்படியே கோட்டிங் மாதிரி படணும். அந்த மாதிரி பட்டுச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கையில் ஒட்டலை அப்படின்னா கொஞ்சமாக மாவு கலந்துக்கோங்க. கடலை கட்டி இல்லாமல் அந்த மாதிரி அடிச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போட்ட உடனே உங்களுக்கு நல்லா மேலே எழும்பி வரணும். இப்போ வந்து நான் வாழைக்காய் வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணியே வச்சுருக்கேன். ஏன்னா சீச்சம்னா ரொம்ப லேஸாக வருதுங்கிறதுனால நான் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு லேசாக இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு உள்ளே போடணும். நல்லா சூடா இருக்கு, அதனால டக்கு வந்து துவக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல் சூடு கம்மியா இருந்துச்சு. வரல எல்லாமே நல்லா புசுன்னு சூப்பரா வருது பாருங்க. இது வந்து நல்ல பெரிய வாழை தயாரிறதுனால நான் ரெண்டா கட் பண்ணிட்டு இருந்துட்டேன். இந்த சைஸுக்கு இருந்துச்சு வாழைக்காய். இதுல வந்து ஒரு வாழைக்காய் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். ஒரு வாழைக்காயில பாத்தீங்கன்னா எத்தனை பீஸ் வந்துருக்கு. இந்த சைஸுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு கரெக்டாக வரும். தீபாவளி இன்னைக்கு செய்யறதுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாம கரெக்டாக வரும். அதையே நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கத்தியை வச்சு சீக்கிரத விட நம்ம கத்தியில் கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா கூட நல்லாயிருக்கு. சீச்சம்னால ரொம்ப அப்படியே மெல்லிசாக விழுகுது. நம்ம கையில் கத்தியை வச்சு கட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. இது நல்லா சவந்து வரட்டும். இப்போ நமக்கு சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா குண்டு குண்டாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி எல்லாமே அருமையாக பொறிச்சு எடுத்தாச்சு. ஸோ அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா அட்டகாசமாகவும் இருக்கும், நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.